அந்த அளவுக்கு ஒருவரின் மீது அழகும் கவர்ச்சியும் கூடிக்கொண்டே போகும். இன்னொரு முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே ஹதீஸ் தான், ரொம்ப கடைசி தரஜால உள்ள முஸ்லிம் சொர்க்கத்துக்கு போகும் பொழுது அவரை சந்திக்கிறதுக்கு ரெண்டு ஊர் வருவாங்க. அந்த ஊர் அவங்களை பார்த்துட்டு சொல்லுவாங்க, அல்ஹம்துலில்லா, உங்களை எனக்கு கொடுத்த அல்லாஹ் எங்களை உங்களுக்கு கொடுத்த அல்லாஹுவை நாங்கள் புகழ்கிறோம். ஒரு பெண்ணு சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை பாருங்க, அவர் சொல்லுவார் எனக்கு கிடைத்தது போன்று வேறு யாருக்கும் கிடைத்ததில்லை. அந்த மாதிரி ஒருவர் ஒருவரை நேசிக்கிறதுனால அந்த சொர்க்கத்து பெண்ணு பார்வைகளை அங்கே இங்கேயும் அலைய விட மாட்டாங்க, பார்வைகளை தாழ்த்தி வைத்திருப்பாங்க. இரண்டாவது ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த ஹூர் பெண்களை எப்படி படைச்சிருக்காங்கன்னு சொன்னா, இந்த மாதிரி பஜார் பெண்கள் கிடையாது, சும்மா எதா இருந்தா நான் போய் வாங்கிட்டு வரேன் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. என்ன யாரு இன்னைக்கு பெண்கள் பழக்கம் என்ன, பஜாருக்கு போகணும்னே நினைக்கிறாங்க கூட. அவசியமான தேவை கணவனால் வாங்கி கொடுக்க முடியவில்லை, வேற யாரோ எந்த ஆணும் போய் வாங்கி தர்றதுக்காக முடியல அப்படின்னு ஒரு நிர்பந்தம் இருந்தாலும் கூட முதல்ல வீட்டில் உள்ள வயசு பெண்கள் அனுப்பும், வயசுக்கு வயதான பெண்கள் அனுப்பணும். அழிவதையெல்லாம் சொல்றாங்க தங்களுடைய தாயிட்ட, என்னுடைய தாயே வீட்டுக்கு வெளியில உள்ள வேலையை நீங்க பார்த்துக்கீங்க, வீட்டுக்கு உள்ளார வேலையை வீட்டுக்கு உள்ளார உள்ள வேலையை பாத்திமா பார்த்துப்பாங்க. எவ்வளவு அழகான அந்த அந்த பங்கு வகிப்பு பாருங்க. தன்னுடைய தாய்க்கு அழி என்ன சொல்றாங்க, அழியே என்னுடைய தாயே நீங்க வீட்டுக்கு வெளியில உள்ள வேலையை பார்த்துக்கங்க. பாத்திமாட்ட என்ன சொல்றாங்க, வீட்டுக்கு உள்ளார உள்ள வேலையை பார்த்துங்க, சமைக்கிறது சுத்தம் பண்றது துணிமணி துவைக்கிறது தாய்க்கு தேவைக்கிறது, எதுவும் போய் தேவை வாங்கிட்டு வரணும்னா நீங்க போய் வாங்கிட்டு வாங்க. இன்னைக்கு பாக்குறோம் பஜார் யாருலாம், இதெல்லாம் முஸ்லிம் பெண்களா அல்லது முஸ்லிம்களா, ஹிஜாபு பருதாங்கிறத கிடையாதுங்க, பேருக்கு ஒரு கருப்பு துணியை புர்காவ மாட்டிக்கிறது அதுல அவ்வளவு அலங்காரம். அதுவும் எப்படி, தலையிலையும் இருக்காது முகத்திலையும் இருக்காது கழுத்திலையும் இருக்காது, எல்லாம் தொடர்ந்து கிடக்கு, கேவலமாக இல்லை. இது ஒரு முஸ்லிம் சமுதாயமா, முஸ்லிம் சமுதாயத்தினுடைய பெண்களா, அழுக வேண்டும் சகோதரர்களே. என்னது ஒரு வெட்க உணர்வு, ஒரு மானம், ஒரு நாணம், ஒரு பெண்ணிடத்தில் இருக்க வேண்டிய ஒரு உணர்வு அடிப்படை, அந்த பண்பு ஒழுக்கங்க. தலையை தொடர்ந்து போட்டுக்கிட்டு முடியை விரிச்சு போட்டுக்கிட்டு கழுத்துல போட்டுக்கிற நெக்லஸ்லாம் ஜுவல்ஸ்லாம் தெரியற மாதிரி சமுதாயம் சீர்கட்டு விட்டது என்று அன்பிற்குரியவர்களுக்கு, டிவி சீரியல் கலாச்சாரம் அந்நிய முஸ்லிக்கு பெண்களோட பழகி பழகி நம்முடைய முஸ்லிம் பெண்கள் வெட்கத்தை இருந்து விட்டார்கள், அதில பலர் மானத்தையும் கற்பையும் கூட இருந்து விட்டார்கள். பாதுகாக்க தங்களுடைய பெண்களை பெண் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறாங்களே, காலேஜுக்கு அனுப்புறாங்களே, என் புள்ள டிகிரி வாங்கணும் சொல்லி, என் புள்ள பெரிய படிப்பு படிக்கணும் அனுப்புறாங்களே, படிக்க போறா படிப்பை வாங்கிட்டு வரலா, ஆனா கற்பை ஒரு அந்நிய ஆண்டத்தில் இறந்து விட்டு வருகிறாள். இன்னைக்கு காபிர்கள் அவங்களுக்குள்ளார பேசுறாங்க, மாநாடு போடுறாங்க, கூட்டம் போடுறாங்க, தங்களுடைய வாலிப பிள்ளைகளுக்கு அவங்க சொல்லி அனுப்புறாங்க, நீ ஒரு காலேஜுக்குள்ளார போறியா, அங்கே ஒரு முஸ்லிம் பெண் இருக்கிறாளா, அவளுடைய கற்பை சூறையாடாமல் நீ வராத என்று சொல்லி. இன்னைக்கு பாக்குறோம் சர்வ சாதாரணமாக காபிர் ஆண்களுக்கு நம்முடைய முஸ்லிம் பெண்கள் கூடி குளவாடுவதை, அவர்கள் அவர்களுடைய வாகனத்திலே சுற்றுவதை, பஸ் ஸ்டாண்டில் ஷாப்பிங் சென்டர்ல பாக்குறோமா இல்லையா? கேவலம் யார் பொறுப்பு? ஆண்மை இல்லாத ஆண்கள், தட்டி கேட்க திறன் இல்லாத ஆம்பளைங்க. எதுக்கு அல்ல அவங்களை ஆம்பளைகளாக படைத்தார், யார் காரணங்க? அத்தாட்ட ரோஷம் இருந்தா அத்தா கட்டிச்சிருப்பாரா இல்லையா? சகோதரத்திலே ரோஷ உணர்வு ஈமானிலே வீரம் இருந்தால் அவன் கண்டிச்சிருப்பானா இல்லையா? உங்களை செத்து போச்சு, நான் கபரு ஜனாதா நாரி போச்சு, அல்லாஹ் பாதுகாக்க. விடக்கூடாது அன்பிற்குரியவர்களே, அழகிய முறையில் உபதேசம் செய்ய வேண்டும், கண்டிப்பு காட்ட வேண்டும், மீறினால் என்ன முறையில் நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதை நாம் எடுத்து ஆக வேண்டும், இல்லைன்னா நாளைக்கு நம்ம பெண்கள் நமக்கு இருக்க மாட்டாங்க. அல்லாஹ் பாதுகாக்க. அந்த சொர்க்கத்துடைய பெண்கள் இருக்கிறார்களே, அவங்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவங்களுக்காக கூடாரங்களை கட்டி வச்சிருக்கிறார், அந்த கூடாரங்களிலே அவர்கள் இருப்பார்கள், வேற எங்கேயும் போக மாட்டாங்க. அவங்களுக்குள்ளாத இடம் இருக்கும், அங்க போய்ப்பாங்க. ஆண்கள் இருக்கக்கூடிய பகுதிக்கு அவர்கள் வரமாட்டார்கள்.
எனவேதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல பல இடங்கள்ல சொல்றான் சொர்க்கவாசிகளை சொர்க்கத்து ஹூர்ஸ்களை பற்றி சொல்லும் பொழுது சூரும் கூடாரங்களிலே அவர்கள் தங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வார்கள், வேற எங்கேயும் வெளியே வரமாட்டார்கள். அப்ப உடனே நீங்க நினைக்க கூடாது கூடாரம் அந்த போட்டிருக்கோம் பாருங்க இந்த மாதிரி கூடாரம் நினைக்க கூடாது, அல்லது இந்த கூடாரம் துணியில போடுவாங்களே டென்ட் அந்த மாதிரி நினைக்காதீங்க. அந்த கூடாரம் இருக்குதே நீங்கள் கற்பனை செய்யக்கூடிய கூடாரம் இல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அறிவிக்கின்றார்கள், அபு மூசா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னஹு கால் இன்ன லில் முஃமினி ஃபில் ஜன்னத்தி லஹீமத்தன் மின் லுலுஅத்தின் வாஹிதா முஜவ்வஃபா தூலுஹா 60 மீலா லில் முஃமினி ஃபீஹா அஹ்லூன் யதூஃபு அலைஹிம் முஃமின் ஃபலா யரா பஅதுஹும் பஅதா. சொர்க்கத்துடைய கூடார், சொர்க்கத்துடைய வீடு எவ்வளவு அழகு தெரியுமா? அந்த கூடாரத்தினுடைய அளவு என்ன தெரியுமா? அளவு ஏன் பெரியவங்கள உங்களுக்கு எவ்வளவு பெரிய வீடு வேணும் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ துன்யா அளவு ஒருத்தர் வீடு கேட்கிறார், உங்களுக்கு ஒரு வீடு கட்டி தரேங்கிறார், என்ன நீங்க எல்லாம் எதுவும் எதிர்பார்க்கவே இல்லை, எவ்வளவு பெரிய வீடு கேட்பீங்க? ஒரு கிரவுண்ட்ல ஒரு வீடு, பேரன் பேச்சு புள்ள குட்டி எல்லாம் வந்தா போனா தங்குற மாதிரி ஒரு 4 ரூம் ஒரு மாடி வந்துல போதுமா? நீங்க சொர்க்கத்துக்கு போனா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் உங்களையும் சொர்க்கவாசி ஆகட்டும், நம்மளையும் அல்லாஹ் சொர்க்கவாசி ஆகட்டும். சொர்க்கத்துக்கு போனா அல்லாஹ் கொடுப்பாங்க வீடு, அல்லாஹ் கொடுப்பான் கூடாரம். கூடாரமே இவ்வளவு பெருசுன்னு சொன்னா வீடு பத்திராம எவ்வளவு பெருசு இல்லங்க? கூடாரம் எவ்வளவு பெருசுக்கா இருக்கும்? வீடு பெருசுக்கா இருக்கும்? பங்களா பெருசுக்கா இருக்கும்? கூடாரம் என்பது ரொம்ப சின்ன ஒண்ணு, சும்மா கொஞ்ச நேரத்துக்கு உள்ளார போய் ரெண்டு பேர் அப்படி நீட்டி படுக்கிற மாதிரி இருக்கும், அதுதானே கூடாரம். சொர்க்கத்தினுடைய கூடாரத்துடைய அளவு பாருங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரே ஒரு ஒற்றை முட்டை, ஒற்றை முத்து முத்து இருக்கா இல்லையா, இந்த ஒரே ஒரு முத்துல இருந்து ஜாயிண்ட் எல்லாம் கிடையாது, பேஸ்ட் வச்சு ஒட்டது தெரியாம ஒட்டலாம் ஒட்டப்பட்டிருக்காரு. சில பேர் நீ கல் வச்சு கட்டுவாங்க, ஒட்டதே தெரியாத மாதிரி அங்க கல் வந்து இணைக்கப்பட்டிருக்கும், அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. ஒரே ஒரே முத்து செய்யப்பட்ட வீடு கூடாரம் எவ்வளவு பெருசு இருக்கும்? 60 மைல் வானத்திலே உயரமாக இருக்கும். சொல்லுங்க, 60 மைல் வானத்திலே உயரமாக இருக்கும். இன்னொரு ஹதீஸ்ல வந்து 60 மைல் அகலத்திலே நீளமாக இருக்கும். 60 மைல் பெருசுங்க ஒரு முத்து, அதுல செய்யப்பட்ட கூடாரம். அங்கே இவருக்கு அநேக ஏராளமான நிறைய ஊர் பெண்கள் இருப்பார்கள். அவர் அந்த எல்லா பெண்களையும் சந்தித்து வருவார். ஒருவரை சந்திக்கும் போது மற்றவர்கள் பார்க்க முடியாது. இப்படிப்பட்ட அந்தஸ்துகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்திலே கொடுக்கின்றார். யாருக்கு? யார் நல்லது செஞ்சு போறாங்களோ அவங்களுக்கு அந்த ஊரை கொடுக்கிறான். அந்த ஊருக்கு அல்லாஹ் இவ்வளவு அழகி தருகிறான், இவ்வளவு பெரிய ஆடம்பரமான வசதியான வாழ்க்கையை அல்லாஹ் அங்கே தருகிறார். இது அல்லாம ஒரு பாயிண்ட் தான் சொல்லிருக்கோம், இது அல்லாம ஏறக்குறைய 6 வர்ணனைகளை அல்லாஹ் ஊரை பற்றி சொன்னான், அதெல்லாம் இப்ப பார்க்க முடியும். அதனால இதோட நம்ம நிப்பாட்டுவோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்து ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு அதை லேசாக்கும் போது பார்ப்போம். பெண்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்றேன்னு சொல்லியிருந்தேன், என்ன விஷயம்னு சொன்னா, என் அன்பிற்குரிய சகோதரிகளே தாய்மார்களே, இந்த ஊரு பெண்களுக்குள்ள இதுவரைக்கும் கூறப்பட்ட வர்ணனை இருக்கு பாருங்க, இனி இன்ஷால்லா அடுத்து ஒரு சந்தர்ப்பம் இருக்கும் பொழுது கூறக்கூடிய வர்ணனை இருக்கு பாருங்க, இந்த எல்லா வர்ணனைகளையும் விட ஊருங்களை விட நீங்க இன்ஷால்லா ஈமானுடனே அமருடனே சொர்க்கத்துக்கு போனீங்கன்னா அவர்களை விட அழகா நீங்க இருப்பீங்கன்னு சொன்னா, அப்ப நீங்க கற்பனை செஞ்சு பாத்துக்கங்க உங்களுக்கு அல்லாஹ்.